வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். இந்த காணொலியில் நம்ம வந்து வேல்பாரியோட ஆறாம் பாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வேல்பாரியோட ஐந்தாம் பாகத்தோட கதை முடிந்தது. ஏன்னா வேல்பாரி இறந்ததுக்கப்புறம் சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் நிறையா பேர் எங்கிட்ட கேட்டது என்னென்னா, அடுத்த பாகம் எப்போ வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த முடிவு அவங்களால ஏற்றுக்க முடியல. அங்கவை சங்கவை இவங்களுக்கு என்னாச்சுன்னு நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட ஆர்வத்தை தாண்டி 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் நம்மளை இன்றைக்கும் கட்டி போடுற அளவுக்கு ஆற்றல் பெற்றதாக இருக்குது. இது வெறும் 10 பாடல் தான், இந்த மாதிரி 400 பாடல்கள் இருக்குது புறநானூரில். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இனியும் எத்தனை வரலாறுகள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. சரி, அங்கவை சங்கவைக்கு நான் வரேன். பொதுவாக அங்கவை சங்கவை அப்படின்னு வரும்போது ரெண்டு வகையாக கதை சொல்லுவாங்க. ஒன்று வந்து கபிலரே அந்த 2 பெண்களுக்கும் திருமணம் செய்துவிட்டு வடக்கே சென்று உயிர் விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகை என்னென்னா, ஔவையார் வந்து அந்த 2 பெண்களுக்கும் திருமணம் செய்துவிட்டு போன மாதிரி ஒரு கதை. நான் அந்த ரெண்டு விஷயத்தையும் மிங்கிள் பண்ணி தான் சொன்னேன். முதல் பெண்ணுக்கு வந்து கபிலர் இருக்கும்போதே கல்யாணம் நடந்தது, இன்னொரு பெண்ணுக்கு வந்து ஔவையார் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம், முதல் பெண் வந்து காரி அப்படிங்கிற ஒரு சிற்றரசர் தான் கல்யாணம் பண்ணுறாரு. அந்த காரி வாழ்ந்த கட்டத்தில் கபிலர் வாழ்ந்தாரு அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது. இரண்டாவது பெண்ணுக்கு ஏன் ஔவையார் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, 2 காரணங்கள். 1, பாரியோட மரணத்திற்கு கபிலர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு உள்குத்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த 2 பெண்களை பார்க்கும்போதெல்லாம் தாந்தா பாரியை கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கும். 2, இந்த 2 பெண்களும் புறநானூற்றில் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போது இவங்கெல்லாம் வந்து கவிஞர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்போ பெண் எழுத்தாளர் என்று வரும்பொழுது ஔவையார் அவர்களுக்கு உதவி செய்திருக்கக்கூடும், இல்லை என்றால் ஔவையார் ஒரு முன் உதாரணமாக கூட இருந்திருக்கக்கூடும். ஸோ முதல் பெண்ணுக்கு வந்து காரி அப்படிங்கிறவரோட கல்யாணம் ஆகுது, ஆனால் அவர் வந்து சோழர் மன்னர் வந்து கொண்டுடுறாரு. 2 பெண்ணுக்கும் ஒரு சிற்றரசரோட கல்யாணம் ஆகுது, ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட வரலாறு எப்படி போச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் ஒரு பொண்ணு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். 2, எங்கிட்ட எல்லோரும் கேள்வி கேட்டது என்னென்னா, பாரிக்கே இப்படி ஒரு முடிவு அப்படின்னு தான். பாரியோட வரலாறு படிக்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பாரியை கொண்டிருக்கக்கூடாது, அவங்க ஒரு 2 நிமிஷம் யோசிச்சிருக்கக்கூடாதான், இல்லை அந்த 3 வேந்தர்களில் யாராவது ஒருத்தராவது மனம் மாறி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் இருந்தது. ஆனால் இருந்தாலும் அதுதான் முடிவு, அப்படி தான் பாரி கொல்லப்பட்டார். 3வது கேள்வி, 3 வேந்தர்கள் அப்படிப்பட்டவர்களா? அப்படி முதுகில் குத்தியிருப்பாங்கங்கிறது வந்து நம்புற மாதிரி இல்லை. 3 வேந்தர்களை நீங்கள் வந்து இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அவர்களுக்கும் பதிலளிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. 3 வேந்தர்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாது. அப்படி நான் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் சோழர்களோட வரலாறும் பாண்டியர்களோட வரலாறும் நான் பண்ணியிருக்கவே வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எங்கிட்டே ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாரும் நல்லவங்களாக வச்சு ஒரு கதை சொல்ல எனக்கு தெரியாது. ஒரு கதைன்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருப்பாங்க, கடைசியில் வில்லனும் ஹீரோ ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. வாலியை பற்றி காணொலி பண்ணும்போது நான் ராமரை நெகட்டிவ் சைடு தான் வச்சு ஆகணும். ஏன்னா நடந்தது அதுதான் உண்மை, அதுதான் அப்படி தான் சொல்ல முடியும் என்னால். அப்போ இங்கே வந்து 3 வேந்தர்கள் பாரி எப்படி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரும்போது, 3 வேந்தர்களும் நல்லவர்கள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்காக 3 வேந்தர்களில் எல்லா மன்னர்களும் அப்படின்னு சொல்ல முடியாது. ராஜராஜ சோழன், சுந்தர பாண்டியன், ராஜேந்திர சோழன், ஒற்கை பாண்டியன், இந்த மாதிரி மன்னர்களும் வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 வேந்தர்கள் அப்படி முதுகில் குத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. பாரி அவனோட வால் எடுத்து நீங்கள் என்னோட தலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கொடுக்கும்போது ஒன்று அவங்க மனசு மாறி இருக்கணும், ஆனால் மாறாமல் பாரியை கொன்னது அப்படிங்கிறத வரலாறு. அப்படி ஆயுதம் இல்லாத ஒருத்தனை தாக்குறது கூட ஒரு போர் தர்மம் கிடையாது, அது ஒரு முதுகில் குத்துற செயல் தான். ஆனால் இருந்தாலும் 3 வேந்தர்கள் அப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் சான்றுகள் இருக்குது. ஏன்னா வேல்பாரி வந்து வெறும் ஒரு சிற்றரசன் தான், இவங்க 3 பேரும் மிகப்பெரிய ராஜ்யங்கள். இப்படி ஒரு சிற்றரசர் 3 வேந்தர்களையும் வென்றார்கள் அப்படின்னு மற்ற சிற்றரசர்களுக்கும் தெரிய வந்ததுன்னா, இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கீழே இருக்க மாட்டோம், இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கப்பமெல்லாம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மற்ற சிற்றரசர்களும் மிகப்பெரிய ராஜ்யங்களை விட்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் வேல்பாரி 3 பேரையும் தனித்தனியாக தோக்கடிச்சிருக்கிறாரு. 3 பேர் ஒட்டுக்க வரும்போதும் தோக்கடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் போர் பகை இப்படின்னு வந்துருச்சுன்னா அங்கே அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. கடைசியாக நான் சொன்ன அந்த வேல்பாரி கொல்லப்பட்ட விஷயம் வந்து என்னுடைய கற்பனை தான். பட் இருந்தாலும் அதை நான் சும்மா சொல்ல கிடையாது, நிறையா விஷயங்களை கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். வேல்பாரியோட கிளைமேக்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த விஷயங்கள் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். 1, ஆதித்ய கரிகாலன் வந்து வீரபாண்டியனோட தலை எடுக்கிறது. ஆதித்ய கரிகாலனுக்கு ஒரு 14 வயசு தான் இருக்கும், ஆனால் வீரபாண்டியனோட தலையை எடுத்துகிட்டு அந்த தலையை தஞ்சாவூர் வரைக்கும் பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதான் பாண்டிய மன்னரை கொன்னாச்சு, பாண்டிய தேசத்தை பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த தலையை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன? ஆதித்ய கரிகாலனுக்கும் வீரபாண்டியனுக்கும் அப்படி என்ன ஒரு பகை? அதுவும் ஆதித்ய கரிகாலனுக்கு 14 வயசு மட்டும்தான். 2, மருது சகோதரர்கள். சின்ன மருதுக்கு காலில் அடிபட்டுருது, சின்ன மருதை பிரிட்டிஷ் பிடிச்சாச்சு, கைது பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போடணும். ஆனால் போர்க்களத்தில் கடைசி நேரத்தில் ஒரு மிருகத்தை போல் வேட்டையாடப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த போர்க்களத்தில் இருந்தவர் ஒரு நூலில் எழுதியிருக்காரு. அதை பிடிச்சாச்சு, கொண்டு போய் ஜெயிலில் போட வேண்டியதானே,
ஒரு 150 பேர்லேருந்து 200 பேர் வரைக்கும் சேர்ந்து குச்சியாலையும் துப்பாக்கி குச்சியிலாலையும் சாட்டையாலையும் அப்படி அடிச்சிருக்கிறாங்க. பிரிட்டிஷ்க்கும் சின்ன மருந்துக்கும் இருக்கிற பிரச்சனை விட்டுருவோம், ஆனால் சின்ன மருந்தை தாக்குனதில் இந்தியர்களும் இருந்திருப்பாங்க இல்லையா. நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் தானே இவங்கெல்லாம் போராடுறாங்க, இவங்களை அடிக்கிறது சரியா அப்படின்னு அவங்க ஏன் யோசிக்கல. 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பங்காளி சண்டை வருது. நீ அரசனாக இருப்பியா நான் அரசனாக இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை வருது. தம்பி போய் இலங்கை மன்னங்கிட்ட சப்போர்ட் கேட்குறான், அண்ணன் போய் குலோத்துங்கன் சோழன் கிட்ட சப்போர்ட் கேட்குறான். போர் நடக்குது. இந்த சைடு அண்ணனான பாண்டிய மன்னன் குலோத்துங்க சோழன், இன்னொரு சைடு தம்பியான பாண்டிய மன்னன் இலங்கை அரசன். போரின் முடிவில் அண்ணன் பாண்டிய மன்னனும் குலோத்துங்க சோழனும் வெற்றி அடைகிறார்கள். தம்பி பாண்டிய மன்னனை கொன்னானா இல்லையா. இங்கே வெற்றி அடைஞ்சதும் பாண்டிய மன்னர் தான், தோல்வி அடைஞ்சதும் பாண்டிய மன்னர் தான். இத்தனை கேள்விகளுக்கும் பதில் வேணும்னா ராமாயணத்தில் கும்பகர்ணன் சொல்கிறான். இதுக்கு பதில் கும்பகர்ணன் சண்டை போடுறதுக்கு வரான், விபீஷணன் சொல்கிறான் அது எங்கள் அண்ணன் தான், நான் போய் பேசி சமாதானப்பட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் போய் கும்பகர்ணன் கிட்டே பேசுனான், அண்ணா நீயும் ராமங்கிட்ட வந்து சேர்ந்துரு, உனக்கு மரணம் ஏற்படாது, அதுக்கப்புறம் நீயும் நானும் போய் ராவணங்கிட்ட பேசுவோம், சண்டையை சுமூகமாக முடிச்சுக்குவோம், போர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கும்பகர்ணன் சொல்கிறான், யாரா நீ போர்க்களத்தில் வந்து சமாதானம் பேசிகிட்டு இருக்க, நான் ஆல்ரெடி சண்டை போடுறதுக்கு வந்துட்டேன்டா, வேணா ஒன்று பண்ணலாம், எப்போ போல் அங்கே உட்காந்து போர் பார்த்துட்டு இல்லை, அதே மாதிரி போய் உட்காரு, வந்து எங்கூட சண்டை போடாத அப்புறம் நான் உன்னை கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ணா இப்படி போரில் வந்து உன்னை சாகிறத என்னால் பார்க்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்கிறான். அது கும்பகர்ணன் சொல்கிறான், போர்னு வந்துருச்சுன்னா பகைன்னு வந்துருச்சுன்னா அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது, வெற்றியா தோல்வியா வீழ்ந்தானா வென்றானா அப்படிங்கிறது மட்டும்தான் வரலாறு பேசும். இப்போ கூட ராவணன் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட வரல, இலங்கை என்ற ஒரு தேசம் இருக்குது, அந்த தேசத்துக்கு அரசன் ராவணன், ராவணனுடைய கட்டளையை ஏற்று பணி செய்ய வந்த சிறு சேவகன் நான்கிறான் கும்பகர்ணன். என்னுடைய மன்னன் கட்டளை இட்டார், முன்னாடி இருக்கிறது கடவுளாக இருந்தாலும் சரி யமனாக இருந்தாலும் சரி நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி வரான் கும்பகர்ணன். அதனால் போரோ பகையோ இப்படி எது வந்தாலும் ஒரு மனுஷன் எப்படி யோசிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இது ராஜராஜ சோழனோட காலகட்டத்துக்கு அப்புறம் வேணால் கொஞ்சம் மாறுபடுது, அதாவது தோத்த மன்னர்கிட்டே மீண்டும் தேசத்தை கொடுத்து எனக்கு நீ கப்பம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. ஆனால் அதுக்கப்புறம் வர ராஜேந்திர சோழர் பாலி அப்படிங்கிற வம்சத்தை முழுமையாக அழிச்சார் நார்த் இந்தியாவில். இந்த எடுத்துக்காட்டுகளை வச்சு தான் பாரியோட கிளைமேக்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. சரி பாரியாவது பரவாயில்லைங்க, எனக்கு கொண்டுருங்கன்னு சொல்லி அவனே வாழை கொடுத்தா அவங்க கொண்டுட்டாங்க ஓகே. இதே காரியோட வரலாறெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சமாதானம் பேசுகிறக்கு கூப்பிட்டு அந்த இடத்துல அவனை கொண்டாங்க. மூவேந்தர்களை எதிர்த்தாலும் என்னங்க, சிற்றரசனாக இருந்தாலும் நம்ம போட்டுருவோமே. குமணன் பாரி காரி இந்த மாதிரி எத்தனையோ மன்னர்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கும் மன்னர்கள் தான் கொடைவள்ளலாகவும் மிக சிறந்த வீரர்களாகவும் கருதப்படணுமா என்ன, சிற்றரசர்களையும் கருதலாம். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. இனியும் இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு. நன்றி.